ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு சங்கமம் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம அரிசி மாவு கோலம் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அரிசி மாவு கோலம் வந்து பழக்கப்பட்டாதான் நமக்கு கையில வந்து போட முடியும். பட் இருந்தாலும் நம்ம எதனா விசேஷம் அப்போ நம்ம கோலம் போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அரிசி மாவு கோலத்தை எப்படி நீங்க பெயிண்ட் ப்ரஷ்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பச்சரிசி வந்து நல்லா சுத்தமா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2-3 hours வந்து நல்லா தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தண்ணி இருத்துட்டு நம்ம இந்த அரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு கோலம் போடும்போது நல்லா இருக்கும். தேவைப்படும் போது நம்ம தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கோலத்தை வந்து போட்டுக்கலாம். இப்போ கோலம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு கோலம் போட்டு காட்டுறேன். புள்ளி வச்சுதான் நான் கோலம் போடுறேன். புள்ளி வந்து நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு திக்கான பெயிண்ட் ப்ரஷ் வந்து எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா தண்ணி வந்து பாருங்க எவ்வளவு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப திக்காவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கோலம் போட வராது. அளவா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டா வந்து அந்த கோலம் வந்து இழுக்க வரும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த அரிசி மாவு தொட்டு தொட்டு நீங்க இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ல நீங்க வந்து கோலம் வந்து போடலாம். ஆறின பருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கும். நீங்க ஒரு லைன் போட்ட பிறகு மறுபடியும் அதே மேல நீங்க இன்னொரு லைன் நீங்க திக்கா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலம் வந்து கையில போட்ட மாதிரியே உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வந்திருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. சங்கமம் சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்து சேரும். சூப்பரா நம்ம அரிசி மாவு கோலம் வந்து போட்டாச்சு. ஈஸியா இருக்கும் நீங்க கையில வந்து போடுறதுக்காண்டி இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்க போட்டீங்கன்னா நீங்க எந்த ஒரு டிசைன்னாலும் அழகா போட்டுக்கலாம். நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
இது வந்து அவ்வளவு சீக்கிரமா அழியாது, ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாள் வரைக்கும் சூப்பரா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல இந்த மாதிரி அரிசி மாவு கோலம் வந்து பெயிண்ட் ப்ரஷ்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.